ஊரடங்கு நேரத்துல தாயம் விளையாடுவதாக அம்மா கிட்ட சொல்லிட்டு வேறொருவருடைய கருவை சம்மந்து தாயான கல்லூரி மாணவியை பத்தி தான் பார்க்க போறோம். தேனி மாவட்டம் அம்மாபேட்டையை சேர்ந்தவர் தான் சித்ரா. இவங்களுக்கு 19 வயது ஆகுது. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான கல்லூரியில முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க. ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு இருப்பதாலையும் கல்லூரிகள் விடுமுறையா இருப்பதாலையும் வீட்டிலேயே ஓய்வு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே விவசாய வேலைகளை செய்வதால தோட்டத்துக்கு போயிடுவாங்க. இவங்க வீட்டிலேயே ரொம்ப நேரம் இருப்பதால எனக்கு நேரமே போகலம்மா, எனக்கு போர் அடிக்குதுன்னு அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லி அம்மா கிட்ட சண்டை போடுவாங்களாம். இதனால அம்மா தோட்டத்துக்கு போகும்போது சித்ரா என் ஜூண்டு பெண்களோட நான் தாயம் விளையாடுறேன் பல்லாங்குழி விளையாடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அம்மாவும் இதற்கு முழு அனுமதி கொடுத்துருக்காங்க. தினசரி வீட்டின் கதவை பூட்டிட்டு தாயம் விளையாடுறதுக்கு போறேன்னு போயிடுவாங்க. இந்த நிலைமையில பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய வேலுமணி அப்படிங்கிறவர் கூட அந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு வயது 30 ஆகுது. அவர் அதே பகுதியில கொத்தனார் வேலை செய்துட்டு வர்றாரு. ஊரடங்கு அமல்ல இருக்கிறதால அவரும் வேலை இல்லாம வீட்டிலேயே இருந்திருக்காரு. சித்ரா கூட பழக்கம் ஏற்பட்ட உடனே கொத்தனாரான வேலுமணி தன் ஊருக்கு ஒதுக்குப்புறமா வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய பழைய கட்டிடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அங்கே போய் இருவருமே மாறி மாறி உல்லாசம் அனுபவிச்சிருக்காங்க. தினசரி அம்மா கிட்ட தன்னுடைய ஜோடி பெண்கள் கூட தாயம் விளையாடுவதாக சொல்லிட்டு அந்த கொத்தனார் கூட ஆடே இல்லாம தாயம் விளையாண்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இது போன்ற மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சமயத்துல அந்த பகுதியில இருக்கக்கூடிய பிள்ளைங்க டிக்டாக் வீடியோ பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிக்டாக் வீடியோவின் பின்பக்கத்துல ஒரு கட்டடத்துல கொத்தனாரும் சித்ராவும் ஆடையே இல்லாம தாயம் விளையாடக்கூடிய காட்சியும் பதிவாயிருக்கு. சித்ராவுடைய அம்மாவும் அப்பாவும் படிப்பறிவில்லாத பாமரர்கள். இதனால இந்த விஷயம் அவங்களுக்கு சரியா தெரியல. இந்த சம்பவம் தினசரி நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல சித்ரா அதற்கு அடுத்த மாசமே பீரியட்ஸ் தள்ளி போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயத்தை பத்தி கொத்தனார் வேலுமணி கிட்ட சொன்னதுமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த வாரம் ஊரடங்கு தளர்வு ஏற்பட்டதால சித்ரா கிட்ட சொல்லாமையே வேலுமணி தன்னுடைய பைக்கை எடுத்துட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வந்துட்டாரு. அங்கே இவருக்கு தெரிந்த கட்டட வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் இருப்பதால அங்கேயே வேலை செய்து கொள்ள முடிவும் செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் சித்ரா பல முறை ஃபோன் செஞ்சிருக்கிறாங்க. வேலுமணி ஃபோனை எடுக்கவே இல்லை. பிறகு வேற வழியே இல்லாம 3 மாதம் கருவை சுமந்த சித்ரா அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. மகளை கண்டிச்சது மட்டும் இல்லாம வேலுமணி வீட்லயும் போய் நியாயம் கேட்டிருக்கிறாங்க. இதனால இரு குடும்பத்தாருக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு. இந்த சமயத்துலதான் சித்ராவும் வேலுமணியும் பழைய கட்டிடத்துல தாயம் விளையாண்ட விஷயமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. வேலுமணியினுடைய வருகைக்காக சித்ராவும் வயிற்றுல வளர்ற கருவோட பார்த்துட்டு இருக்காங்க.